250 to 300 Celsius வரைக்கும் ஒன்றாகும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது? இப்போ அடுத்த ட்ராப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போடுறாரு, போடுங்க பிரதர். அடுத்தது நெக்ஸ்ட். நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து U டைப், ஓகேங்களா? பாருங்க, இது வந்து U டைப், ஓகே. இது வந்து 1 ஸ்கொயர் ஃபீட் தான். அதாவது E கவரேஜ் ஏரியா வந்து 1 ஸ்கொயர் ஃபீட். 1 ஸ்கொயர் ஃபீட், ஓகே. அதுக்கு அது இது சேம் தான். ஆ, இதல்ல டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? இது வந்து குறச்சு, ஆமா, கொஞ்சம் சின்னது. ஒரு சூப்பரான நானோ செராமிக் ரூஃபிங் உள்ள ஒரு வீடு, ஓகேங்களா? இங்கே சைட்டு தான் வந்துருக்கும். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவங்க வந்து நானோ செராமிக் ரூஃபிங் டைல்ஸோடு வச்சிருக்காங்க. நிறைய பேரோட டவுட்ஸ் என்னென்னா, அதாவது இந்த மாதிரி நம்ம போடும்போது அதாவது பிரேக் ஆகிறது, அது போக பார்த்தீங்கன்னா ஹீட் உள்ளே வர்றது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குமேப்பான்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இது பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டஸ்ட் ப்ரூஃப், அது போக சாரி அப்டேட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஹீட் ரெசிஸ்டண்ட்டு, வாட்டர் ப்ரூஃபு, ஃபயர் ப்ரூஃப், இதெல்லாமே வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ இதில் எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது, எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, அது போக பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ஸ் இருக்குது, என்னென்ன ஷேப்பில் கொடுக்குறாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப்னா மச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பண்ணிக்கோங்க. வாங்க அடிக்கல போகலாம் வா. ஸோ பொதுவாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மாடர்ன் ஹவுஸ் பட்ஜெட்டபுள்லேயே மாடர்ன் ஹவுஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இந்த மாதிரி கேரளா டைப் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நானோ செராமிக் ரூஃபிங் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட்ஸ் என்னென்னா, அதாவது ரூஃபிங் போட்டால், இந்த மாதிரி ஒரு ரூஃபிங் போட்டாவே அந்த சில மரங்கள் இருக்கும், தென்னை மரம் அந்த மாதிரி இருந்ததுனா தேங்காய் உள்ளதாக உடஞ்சிரும், அது போக பார்த்தீங்கன்னா ஹீட் உள்ளே இறங்குன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ பட் இதில் வந்து வாட்டர் ப்ரூஃப் கொடுக்குறாங்க, ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க, அது போக பார்த்தீங்கன்னா நான் பிரேக்கபிள், ஓகேங்களா? எவ்வளோ வெயிட் ஏறினாலுமே நான் பிரேக்கபிள். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப எளிதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ட்ராப் டெஸ்ட் முதற்கொண்டு நம்ம எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு இதோடைய குவாலிட்டி இருக்குன்றத நம்ம இப்போ செக் பண்ணிடுவோம். பேக் டு பேக் நிறைய விஷயங்கள் பேசுவோம், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து யூ டைப், ஓகேங்களா? பாருங்க, இது வந்து யூ டைப், ஓகேங்களா? யூ டைப்பு. இது வந்து ஜே சீரீஸ்னு சொல்லுவாங்க இந்த டைப்பை. அது வந்து E1, E2, ஓகேங்களா? இந்த மாதிரி நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் அப்படியே மேலே நடுவில் வச்சு அடிக்கிட்டு போவாங்க இல்லைங்களா? அது அது போக பார்த்தீங்கன்னா இதோடைய எண்டு, அந்த எண்டில் வரும் பொசிஷன், ஓகேங்களா? இந்த சைடு சாரி இந்த சைடு வரும் உள்ளே லாக்கு, ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். அது போக பார்த்தீங்கன்னா த்ரீ வே கொடுப்பாங்க மேலே சில பேர், அதாவது மூணு முக்கா இருக்கும், அந்த த்ரீ வேக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதை இந்த வீட்டில் எப்படி போட்டிருக்காங்கன்றத நம்ம வந்து பார்த்துட்டு, ஸோ இதனுடைய எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி குவாலிட்டி எல்லாமே நம்ம செக் பண்ண போகிறோம், பார்ப்போம். அதாவது நார்மலாக நம்ம வந்து ஒரு ஓடுன்னு வைக்கும்போது ஓடாகட்டும் சரி, சிமெண்ட் ஆகட்டும் சரி, நான் உடஞ்சிரும். இன்கேஸ் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், மேலேருந்து ஒரு தேங்காய் விழுந்தாவே உடஞ்சிரும், ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு இது வந்து கொடுக்கல, நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்குறது தான் வந்து நானோ ரூஃபிங், ஓகேங்களா? ஸோ இதை வந்து அப்படியே வந்து லாக் பண்ணுற விதம், ஸோ மேலே வச்சு இங்கே லாக் இருக்குது பாருங்கள், லாக் இருக்குது. இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல ரெண்டுமே ஸ்க்ரூ பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் எங்கேயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டடும் கூட, ரொம்ப ஹெவி வெயிட் கிடையாது, லைட் வெயிட்டடும் கூட. இதில் இன்னொரு கேள்வி வரும், லைட் வெயிட்டட்னா அதாவது காற்று அடிக்கும்போது எந்த அளவுக்கு அது மேலே தூக்கிடுறாங்கன்னு கேட்பீங்க, அந்த அளவுக்குலாம் இது வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு விண்ட் வந்தாலுமே எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறாங்க, 150 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு வந்து காற்று வந்தாலுமே இது வந்து மேலே தூக்காதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதனுடைய இப்போ ட்ராப் டெஸ்ட் பார்த்துருவோம். ட்ராப் டெஸ்ட் பார்த்தலாமா? எவ்வளோ தூரம் போடலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் போடலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்து போடுவோம், ஒரு ரெண்டு அடிக்கு போடுவோம், ஓகேவா? ஓகேங்களா? இது
இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதில் அடுத்த இந்த மூணு வே கொடுக்குறதும் இதுவும் அப்படி தான் வருங்க, ஒன்றாகாது சரிங்களா. இப்போது வெயிட்டு நம்ம ஏறி நடப்போம் பிடிப்போம் இல்லை வந்து ஏதோ நம்ம எடுத்து வைக்கும் போது உடையுமோன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும், அந்த டவுட்டு உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ஜே சீரீஸ் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஜே சீரீஸ் ஏன்லாமா பிரதர் நிற்கலாமா, ஒன்றாகாதா போட்டாச்சு ஏறுங்க வளையுது பார்த்தீங்களா, ஒன்றாகாது ஏறி நின்னாலுமே ஒன்றாகாது, அது போக பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணாலும் ஒன்றாகாதுன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு துளி கூட இதாகலை அப்படியே இருக்குது. அது போ அடுத்த ட்ராப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போடுறாரு, போடுங்க பிரதர். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸோ மூணுமே போட்டாச்சு இதான், ஒன்றும் ஆகலை ஓகேங்களா. அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. பொதுவாக வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ரூஃபிங் போடுறதுன்றது வந்து உடஞ்சிருமோ பிடிக்குமோன்ற பயமே தேவையில்லை, ஏன்னா வந்து இது இவ்வளோ தூரம் ட்ராப் டெஸ்ட் போட்டுமே வந்து ஒன்றுமே ஆகலை ஓகேங்களா. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது கேரளா டைப்பில் நானோ செராமிக் ரூஃபிங் போட்டு நல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பவர்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல்னு கூட சொல்லுவேன், என்ன காரணம்னா இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட், அது போக பார்த்தீங்கன்னா நான் பிரேக்கபிள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அதாவது நார்மலாக நம்ம வீட்டுக்கு மேலே தென்னை மரம் ஏதோ ஒரு மரங்கள் இருந்தாலோ அதுலேருந்து தேங்காயெல்லாம் விழுந்தாலோ உடஞ்சிரும், ஓடாக இருந்தால் உடையும், அது இல்லாமல் சிமெண்ட்டு இது ஓடு போட்டாலும் உடையும் இல்லைங்களா. ஸோ இது வந்து அப்படி வந்து பிரேக் ஆகாது உடையாது கூட ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், அதாவது குரங்குகள், இப்போ நிறைய வந்து குரங்குகள் வந்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருது மேலே. ஸோ அதுக்கு உண்டான இது நான் பேக்கல்ன்றங்காட்டி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் கூட சொல்லுவேன். குரங்கு வந்தாலோ மேலே ஏறி குதிச்சாலோ ஒன்றுமே ஆகாது. ஸோ குரங்குன்னு மட்டும் சொல்ல மற்ற விஷயங்களுக்கும் கூட ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு இந்த வந்து கட்டுத்தடி மாடு மாடில் கட்டுறக்கெல்லாம் இடம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே வந்து ஈஸியாக போடலாம். எல்லா ப்ரூஃபும் உங்களுக்கு வந்து ஓவரால் லைவாக வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் என்னென்ன நடக்குதுன்றது. ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இருக்கும், ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ இதனுடைய அளவுன்னும் போது எவ்வளோ பிறகு இதோடைய சைசஸ் முக்கால் ஸ்கொயர் ஃபீட் தான், ஒரு பீஸ் ஒரு பீஸ் எல்லாமே இதில் இருக்கிற எல்லாமே வந்து முக்கால் ஸ்கொயர் ஃபீட் தானா, அதாவது ஜே சீரிஸ் மட்டும்தான் முக்கால் இது வந்து 1 ஸ்கொயர் ஃபீட் தான், அதாவது இ கவரேஜ் ஏரியா வந்து 1 ஸ்கொயர் ஃபீட் 1 ஸ்கொயர் ஃபீட் ஓகே. அதுக்கு அது இதும் சேம் தான். இதல்ல டிஃபரன்ஸ் என்ன இருக்கு, இது வந்து லாக்கேஜ் வேணும் இது பண்ண பச்சு, இது இது வந்து கொஞ்சம் ஆமா கொஞ்சம் சின்னது தமிழ்நாடோ கர்நாடகாவோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு ஆள் இருக்காங்களா, இங்கிருந்தே வந்து பண்ணி கொடுத்துருவீங்களா, ஓகே. எவ்வளவு நாள்ல ஒர்க் முடிச்சு தருவீங்க, ரேட் இல்லை இப்போ ஒரு ஒரு 20 டேஸ் எனக்கு ஒர்க் முடிச்சு கொடுங்க அப்படின்னா கொடுப்பீங்களா, 22-25 டேஸ் அது போடுறதுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பொறுத்து இல்லைங்களா, 1000 to 2000 மினிமம் ஆர்டர் வந்து 1000 to 2000. ஸோ இதுக்கு என்னென்ன கலர்ஸ் எப்படி எல்லாமே சேட்டில் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருவீங்களா, என்னென்ன கலர்ஸ் வருது எப்படின்றது ஓகே. இதுக்கு டிசைன் மட்டும்தான் இப்போ எல்லாருக்குமே வந்து ப்ரைஸாக காத்துட்டு இருப்போம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 155 ஓகேங்களா, 155 ஒரு பீஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து 160, அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஜே சீரிஸ் வந்து 95 ஓகேங்களா. ஸோ இது வந்து 150 இந்த யூ சீரிஸ் ஓகேங்களா. இதெல்லாமே வந்து உங்களுக்கு உண்டான ரேட்டு. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் உங்களுடைய ஒர்க்கு, உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துறேன் கேட்டுக்கங்க. பொதுவாக வந்து நம்ம இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓவரலாக சொல்லிட்டேன், இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதோ டவுட்ஸ் இருக்குது, இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே அவங்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.